தளபதி விஜய் நடிக்க இருக்கும் முதல் தெலுங்கு படமாக மகர்ஷி இயக்குனர் வம்சி படிப்பள்ளி இயக்கத்தில் விஜய் நடித்து வருகிறார். தயாரிப்பாளர் தில் ராஜு இப்படத்தை தயாரிக்கிறார். பீஸ்ட் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் இந்த படத்தில் கமிட் ஆகி உள்ளார். சமீப காலமாக ஆக்ஷன் கதைக்களத்தை தேர்வு செய்து வந்த தளபதி விஜய் சென்டிமெண்ட்டுக்கு பெயர் போன இயக்குனருடன் கைகோர்த்து இருப்பது ரசிகர்களை மீண்டும் 90s ஈர்த்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் சார்பாக தில் ராஜு இப்படத்தை தயாரிக்கிறார். இப்படத்திற்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைக்க உள்ளார். விஜய்க்கு தமன் இசையமைப்பது இதுவே முதல் முறை. அதனால் இப்படத்தின் பாடல்களுக்கு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. விஜயின் குடும்பத்தில் சரத்குமார், பிரபு, பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த், சங்கீதா என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள். தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் தயாராக உள்ள இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்றதை அடுத்து முழு படமும் சென்னையில் தான் நடைபெறும் என தெரிகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் சரத்குமார் விஜய் 66 படத்தின் கேரக்டர் குறித்த கேள்விக்கு தளபதி 66 படத்தில் நடித்து வருகிறேன், இதில் என்ன நடிக்கிறேன், எப்படி நடிக்கிறேன், என்ன கேரக்டர் பண்ணுகிறேன் என்பதை வெளியே சொல்ல முடியாத சூழலில் உள்ளேன். எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. தளபதி 66 அப்டேட்டை இயக்குனர் அவர்களும் தயாரிப்பாளர் அவர்களும் நேரடியாக கலந்து பேசுகின்ற கலந்துரையாடலில் தெரிவிப்பார்கள் என கூறியுள்ளார். இதனை அடுத்து 4 வருட காத்திருப்பிற்கு பிறகு உலகநாயகனின் நியூ என்ட்ரியாக விக்ரம் அமைந்தது. இந்த படத்தை மாஸ்டர் படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். இவர்களது காம்போ பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனையை தொட்டது மற்றும் படம் கமல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக மாற உள்ளது. கமல், விஜய் சேதுபதி, பகத் பாசில் மற்றும் சூர்யா ஆகியோர் இதில் மெய்சிலிருக்கும் கேமியோவில் நடித்துள்ளனர். விக்ரம் படம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறது. படத்தில் மற்ற முன்னணி நட்சத்திரங்களும் உள்ளனர். விக்ரம் வெற்றியை தொடர்ந்து கமலின் அடுத்த படத்தை மலையாள இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்குவார் என்றும் ஜூலை இறுதியில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் ஏற்கனவே தகவல் பரவி வருகிறது. நம்பகமான ஆதாரங்களின்படி இதில் கமல், விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசில் மற்றும் ஒரு பெரிய ஹீரோவை கொண்ட மற்றொரு பெரிய மல்டி ஸ்டார் படமாக இது இருக்க போகிறது. கமலின் 233 படத்தில் மிக முக்கிய வேடத்தில் நடிக்க போவது சான் விக்ரம் தான். இந்த திட்டம் கமலின் கிளாசிக் ஹிட்டான தேவர் மகன் தொடர்ச்சியாக இந்த படம் கூறப்படுகிறது. கமலின் மகனாக சான் விக்ரம் மற்றும் நாசரின் மகனாக விஜய் சேதுபதி நடிப்பார்கள் என தெரிகிறது. விக்ரம் படத்திற்கு முன்பே இந்த திட்டத்தில் விஜய் சேதுபதி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இப்போது மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பண்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.